எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரீ எக்ஸாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீ எக்ஸாம் எழுதிட்டதை பற்றி பார்க்கல, என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் நேர்த்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் நிறைய பேர் வந்து மாணவர்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. 75% ஃபெயில் போட சொல்லிட்டாங்க, 50% ஸ்டூடெண்ட்ஸை ஃபெயில் பண்ண சொல்லிட்டாங்க, ரெஜிஸ்டர் நம்பர் இல்லைன்னா ஃபெயில் பண்ண சொல்லிட்டாங்க, அதாவது அனெக்சர் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கோடு செக் பண்ண சொல்லியிருக்காங்க, பேஜ் நம்பர் இந்த மாதிரி மைனர் மிஸ்டேக்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த மாதிரியான பொய்யான விஷயங்கள் மாணவர்கள் தயவுசெய்து பார்த்து பயந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவும், ஒரு சில உண்மைகளை மாணவர்கள்கிட்ட கொண்டு வரதுக்காகவும் தான் இந்த வீடியோ பதிவாக போடுறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க, அது என்ன அந்த ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்ப்போம், வீடியோக்குள்ளேயும் போகலாம். முதல் பாயிண்ட்டாக அந்த வேல்யூவேஷன் பண்ணிட்டாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டன் பண்ணியிருந்தால் பாஸ் மார்க் போட சொல்லியிருக்காங்க, அதுவும் 80 above தான் போட சொல்லியிருக்காங்க. இது கன்ஃபார்மான நியூஸ் தாங்க. அதனால் மாணவர்கள் ஃபெயில் ஆகிட்டாங்க, ஃபெயில் போட சொல்லிட்டாங்க, ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு பயப்படவே பயப்படாதீங்க. ப்ரோ, நான் வந்து ஒரு பேஜை ஒயிட் பேஜாக விட்டுட்டேன், எம்டியாக விட்டுட்டேன், அதையும் சேர்த்து நான் அனுப்பிட்டேன், சாஃப்ட் காப்பியில் அனுப்பிட்டேன், ஹார்ட் காப்பியில் நான் மாற்றி அனுப்பலை, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஹேண்ட் ரைட்டிங் சேமாக இருந்தால் ஓகே, இதெல்லாம் யூனிவர்சிட்டி இல்லை ஜோனல்லே செக் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. இப்போ வேல்யூவேஷன் பண்ணுறவங்களுக்கு என்ன தான் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேல்யூவேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க, மாணவர்கள் எழுதியிருந்தால் ஆல் பாஸ் போட சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. இதில் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றது தெரிவிச்சுக்கிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி டம்மி நம்பர் போட்டிருக்காங்க. டம்மி நம்பர் இந்த சென்ஸ், மாணவர்கள் எல்லாத்துலேயும் அதாவது 15 pages அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எழுதியிருக்காங்க, நேமும் எழுதியிருக்காங்க. டம்மி நம்பர் இந்த சென்ஸ், வேல்யூட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட் வரணும், மார்க்கை என்ட்ரி பண்ணணும் ஓஎம்ஆர் ஷீட்டில், அதுக்காக தான் இந்த டம்மி நம்பர் போட்டிருக்காங்க. இதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மாணவர்கள் ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பேனிக் ஆக வேணாம் அப்படின்னு தான் சொல்ல வரோம். இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்துடுங்க. இந்த வீடியோவில் 10 விஷயங்கள் அதை பற்றி டவுட்ஸ் ஆஃப் ஃபீட்பேக்ஸ் எது இருந்தாலும் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.